இப்போது சோசியல் மீடியாவையே இருக்க ஒரு செய்தி என்ன அப்படின்னா சிம்புவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு ஒரு சீரியல் நடிகை வந்து பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கோங்க அவங்க பேர் வந்து ஸ்ரீநிதி ஆக்சுவலி இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல ஆமாங்க வலிமை படம் வந்து ரிலீஸ் ஆன டைமில் இந்த ரிவ்யூவில் பார்க்கும்போது பப்ளிக்காகவே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வலிமை படம் பார்த்தேன் படம் ஓடுதோ இல்லையோ படம் ஃபுல்லாக பைக்கு தான் ஓடுது அஜித் சாரை நேரில் கூட பார்த்தாலாம் ஆனால் படத்தில் அவரை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி கடுமையாக கொஞ்சம் நக்கலாகவே விமர்சனம் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்த அஜித் ரசிகர்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சு போய் அவங்களுக்கு கொலை மிரட்டலாம் விடுத்தாங்க ஸோ இந்த பரபரப்பு முடியிறதுக்குள்ள சில மாதங்கள் தான் ஆயிருக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு பதிவு பண்ணாங்க என்ன அப்படின்னா ஒரு நாள் உலகத்தில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிருக்கும் ஆனால் ரெண்டே ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகாமல் இருப்போம் ஒன்று நான் இன்னொருத்தர் சிம்பு அப்படின்னு உடனே கம்முன்னு இருப்பாங்களா நம்ம நெட்டிசன்ஸு ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் வேண்டியது தானே அப்படின்னு சொன்னதுக்கு அதையே உடம்பு பிடியாக பிடிச்சாங்க நம்ம ஸ்ரீநிதி பாருங்கள் இப்போ சிம்பு வீட்டு வாசல்லேயே உட்காந்துக்கிட்டு என்னை வந்து சிம்புவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சிம்புவை நான் லவ் பண்ணுறேன் சிம்பு மட்டும்தான் எனக்கு ஏன் சிம்புவுக்கு நான் மட்டும்தான் அப்படின்னு இந்த சினிமா டயலாக பேசி பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை வந்து போதா குறைக்கி வீடியோ ஃபோட்டோ எடுத்து அதை வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காங்க பச்சையாகவே தெரியுது இதை வந்து அவங்க பப்ளிசிட்டிக்கு தான் பண்ணுறாங்கன்னு அதாவது பப்ளிசிட்டியில் இன்னொரு வகையும் இருக்குது நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு நிச்சயமாக அது அவங்களுக்கு பேக் ஃபயராக தான் அமையும் ஸோ இருக்கிற வாய்ப்பும் கூட இதனால் போக வாய்ப்பு இருக்குது அதை ஸ்ரீநிதி புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ புரிஞ்சுனா லைக் பண்ணுங்கள் ஸ்ரீநிதிக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறதையும் கோரம்பாஸ் செய்வீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்